அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ் இல்லையா. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸை வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம், அதை ரெண்டு பார்வையில் பார்க்கலாம். ஒன்று லைவ் கிளாஸஸ், இப்போ இந்த பெரும் பணம் வாங்குகிற இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று இந்த மைக்ரோசாஃப்ட் டீம், ஜூம், கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸு இல்லைனா பேக்கேஜஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த நேரம் அப்படியே டீச்சர்ஸ் நடத்துவாங்க, கிளாஸ் ரூம் மாதிரியே ஒரு க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. முழுக்க முழுக்க இது வந்து அந்த நேரம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்தா மட்டும்தான் கவனிக்க முடியும். ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியரை மக்கள் மத்தியில் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கு வந்து ரொம்ப அதிக டேட்டா பேக்கேஜ் உள்ள ஒரு ஆன்லைன் பேக்கேஜ் நீங்கள் செல்லில் போட்டிருக்கணும், இல்லைனா ப்ராட்பேண்ட் லைன் இருக்கணும். அப்புறம் ஃபுல் டைம் வந்து கிளாஸ் ரூம் வந்து கட்டாயமாக அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். இப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு, அட்வான்டேஜும் உண்டு. அட்வான்டேஜ் வந்து இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கூட கிளாஸ் ரூம் மாதிரியே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். இப்படி சில அட்வான்டேஜஸும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜஸும் உண்டு. இப்போ நம்மளோட இங்கே இப்போ இந்த வீடியோவோட பார்வை வந்து அது இல்லை. இந்த மாதிரி லைவ் கிளாஸஸை பண்ண முடியாத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை இந்த ஃபெசிலிட்டியை பெற்றிராத நடுத்தர ஏழை மக்களோட குழந்தைங்களை போய் ரீச் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால எப்படி அவங்களுக்கும் இந்த வகுப்புகளை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய மினிமம் டெக்னாலஜி இல்லை ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இல்லையா, ஸோ அது மட்டும்தான். ஸோ அதை வச்சுட்டு நம்ம எப்படி ஆன்லைன் கிளாஸஸை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றதோட சில ஒரு டெக்னிக்கல் கைட்லைன்ஸ் மாதிரி இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் வரும் இல்லையா. நான் வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் நான் பண்ணணும், எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது, எனக்கு டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இந்த டூல்ஸ் சம்மந்தமாகலாம் எதுவும் தெரியாதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சில டூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபெசிலிட்டியா அப்படின்னா இல்லை, இது என்னோடய நாலேஜில் உள்ள ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவ்வளோதான், இல்லை ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இதை தாண்டியும் இன்னும் அழகாகவும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம். மேபி இப்போதைக்கு இது அந்த அதாவது அவங்களுடைய அந்த ஒரு மினிமம் பேக்கேஜ் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, செல்லு நெட்ஒர்க்லேயோ இல்லை வீட்டில் உள்ள ப்ராட்பேண்ட்லேயோ. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு ஜிபி ஒரு நாளைக்கு இருக்கும், ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த ஒரு ஜிபிக்குள்ளே நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரைவேட் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் கொடுக்குற ப்ராட்பேண்ட்லாம் ஒரு நாளைக்கு 30 GB 20 GBலாம் இருக்குது. ஸோ அதில் நிறைய வந்து நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில டூல்ஸ் சிம்பிள் டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொண்டு போகிறோம். கொஞ்சம் லைவ்லியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வெறும் ஆடியோவோ போட்டால் போர் அடிச்சிடுவோம், தூங்கிடுவாங்க. இல்லை எதையாவது ஒரு வீடியோவை யூடியூப்பில் உள்ள வீடியோவை எடுத்து போட்டாலும் ஃபுல் டைமாக அதை பார்க்க முடியாது. நீங்கள் நம்ம அஸ் எ டீச்சர் இன்வால்வ் ஆகி ஒரு லைவ்லினஸும் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இங்கே பகிர்ந்து கொள்ள போகிறேன் சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து அந்த டூல்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து நமக்கு தேவையான, அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை செல்லில் ஒர்க் பண்ணாலும் சரி, நமக்கு தேவையான முதன்மையான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சரிங்களா. ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னால் சிம்பிளாக அந்த பெயரே உங்களுக்கு சொல்லிடும். ஆனாலும் என்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, வாட் எவர் யூ டூ இன் த ஸ்க்ரீன், அதாவது அது மானிட்டராக இருக்கலாம் ஆர் செல் ஸ்க்ரீனாக இருக்கலாம் சரியா, அந்த ஸ்க்ரீனில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் அவுட்புட்டில் கொடுத்துரும் சரிங்களா. அதில் வந்து நீங்கள் ஒரு புக்கை PDF புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஆர் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஆர் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணலாம், இல்லை ஒரு பென் வச்சு அப்படியே ஸ்க்ரீனில் எழுதலாம் செல்லாக இருந்தால், இல்லை கை வச்சே எழுதக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் இப்போ வந்துடுச்சு. ஸோ அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு பொருத்தமான ஒரு விஷயம். ஸோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாகவும் கொடுத்துரும். அட் த சேம் டைம் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாடத்துக்கு சம்மந்தமான விளக்கங்களை கொடுக்கும்போது ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ தட் வீடியோ அந்த ஆடியோவோட ஒரு மல்டிமீடியா லெசன்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்பில் போட்டுட்டு அந்த லிங்க்கையோ பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடலாம். இதுதான் சிம்பிள் ஒரு அவுட்லைன். பட் ஹவு வி ஆர் கோயிங் டு டூ இட், ஹவு வி ஆர் கோயிங் டு அட்டைன் த டாஸ்க் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்
வந்து சம்மந்தமாக நம்ம பார்க்கும் பொழுது நிறைய மார்க்கெட்டில் நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் கமர்ஷியலாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நம்ம கமர்ஷியலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வாட் ஆர் த ஃப்ரீ ரெக்கார்டர்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். அதில் ஓரளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததை மட்டும் நான் சொல்கிறேன், அதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் பொறுத்த விஷயங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக், இது வரைக்கும் பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக் சரிங்களா. இந்த ஸ்க்ரீன் ரெக்கோட வெப்சைட்டை தான் பார்க்குறோம், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டரை தான் ஸ்க்ரீன் ரெக்குன்னு போட்டிருக்காங்க சரிங்களா. இதை இங்கே போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு டவுன்லோட் ஆகிடும். இதை நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த லிங்கு டவுன்லோட் ஆகுது. ரொம்ப சின்ன 186 KB ஃபைல் தான் டவுன்லோட் ஆகுது. சேவ் ஃபைல் கொடுத்துட்டு இந்த ஃபைலை EXE கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகிடும். இல்லைனா அதை இங்கே போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃப்ரீ, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எந்த வாட்டர் மார்க்கும் வராது. வாட்டர் மார்க்னால் தெரியும் இல்லையா, அவங்களோட கம்பெனியோட பெயர் வந்து பின்னாடி லைட்டாக வரும், அது ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியோட பேர் வரும். அந்த மாதிரி இல்லாமல் வாட்டர் மார்க் இங்கே ஆக்டிவேட் விண்டோஸ்ன்னு இருக்க பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பாட்டத்தில் அந்த மாதிரி லைட்டாக வரும், அந்த வாட்டர் மார்க் இல்லை. ஏன்னா என்ன, ஆன்லைனில் இந்த இவங்களோட சர்வரில் நம்ம இந்த வீடியோஸை சேவ் பண்ணி வைக்கும்போது அது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ நமக்கு அது தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே வீடியோவை ஷேர் பண்ணிடலாம், இல்லை யூடியூப்பில் போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் த லைட்டர் மோஸ்ட் சைடில் கீழே இருந்து ஒரு 5th 6th பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்பர்லாம் இங்கே நான் சொல்ல போகிறதில்ல, சில டூல்ஸ் அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேரக்ஸ், இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் டவுன்லோடு, இதுவும் விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடைக்குது. இது இப்போ நான் விண்டோஸ் ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன், அந்த Windows 10 8.1 இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட பேசிக் டூல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணலாம், ஸ்க்ரீனை விண்டோவை IE டெஃபினேஷனில் வந்து விண்டோ வீடியோவாக கொடுக்குது, அப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுது, டெக்ஸ்ட் கொடுக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து NVIDIA ஷேடோ ப்ளே அப்படின்றது, இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டூல், ரொம்ப மெமரி கம்ப்யூட்டரோட ரிசோர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதை இங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, சில டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அவைலபிள், சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் HD ரெக்கார்டிங் வந்து ஃப்ரீயாக அவைலபிள் இல்லை, நமக்கு நார்மலாக போதும் சரியா, HD ரெக்கார்டிங் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி இது டூல், இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டூல். அப்புறம் டைனி டேக், இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அண்ட் சிம்பிள் டு யூஸ், ரொம்ப சிம்பிள் சரிங்களா. பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அதிக ஃபெசிலிட்டி போகணும் அப்படின்னா அது ப்ரைசிங் காசு ஆகுது. இதோ இங்கே ப்ரைசிங் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஃப்ரீ வேணும்னா இங்கே டவுன்லோட் நான் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்துடும் சரிங்களா. நான் வந்து ஏன் ஒவ்வொரு டூலுக்குள்ளேயும் ரொம்ப போகாமல் போகிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டூல்ஸ், அடிப்படையாக ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணும், ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணும், அப்புறம் ஏதாவது டெக்ஸ்ட்டில் இதில் கொடுக்கணுன்னா டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் பேசிக். இது மூணு காரியங்கள் தான் நமக்கு அவசியம், இது எல்லாமே இந்த டூல்ஸ் எல்லாமே பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இதிலையும் பாருங்கள் விண்டோஸ்க்கு உண்டான ஃப்ரீ டவுன்லோட். ஸோ இந்த அப்கிரேட் டு ப்ரோன்னு போகும்போது காசு கேட்கும், பணம் கேட்கும். ஸோ நமக்கு ஃப்ரீலேயே தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கடைசி, இப்போ இது வரைக்கும் எத்தனை டூல் பார்த்தோம், 1 2 3 4 5 டூல் பார்த்தோம். ஸோ த பெஸ்ட்டு ஃப்ரீ டூல் அப்படின்னு சொன்னால், நான் மட்டும் இதை சொல்லலை, உலகமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா OBS ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் டூல். மோர் ஓவர் இது ஃப்ரீ மட்டும் கிடையாது, இது வந்து இதோட சோர்ஸ் கோடும் நமக்கு கொடுத்துருவாங்க, அதாவது இந்த பேக்கேஜோட இந்த சாஃப்ட்வேரோட ப்ரோக்ராம் கோடும் நமக்கு கொடுத்துருவாங்க சரியா. அதோட சோர்ஸும் இதை வரைக்கும் பாருங்கள், OBSனா என்ன அர்த்தம்னா ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர், OBS ஸ்டூடியோ. இது விண்டோஸ்க்கும் அவைலபிள் சரிங்களா, ஆப்பிளுக்கும் அவைலபிள், அப்புறம் லீனக்ஸ்க்கும் அவைலபிள் சரியா. நமக்கு விண்டோஸ்க்கு உண்டானதை நம்ம டவுன்லோட் பண்ணி இதை வரைக்கும் பாருங்கள், இந்த 32-bit இல்லைனா விண்டோஸ் இன்ஸ்டாலர் போனீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் 64-bit இருந்தால் அதுவே 64-bit டவுன்லோட் பண்ணிடும். பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இந்த டூலை குறித்து நம்ம லைட்டாக இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் OBS ஸ்டூடியோவோட ஒரு இன்டர்ஃபேஸ் சரிங்களா, OBS ஸ்டூடியோவோட ஒரு இன்டர்ஃபேஸ். நமக்கு இந்த ஸ்க்ரீன் மோட்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டத்தில் சீன்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள், நமக்கு இதை இப்போதைக்கு அவசியம் இல்லை. இந்த இங்கே சோர்ஸஸ் வந்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே கேப்சர், டெக்ஸ்ட்டு, நான் மூணு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கேன், என்னென்ன டெக்ஸ்ட்லாம் அப்படின்னா இதை இங்கே ஒன்று வச்சுருக்கேன், அவள் பக்கத்தில் இங்கே ஒன்று வச்சுருக்கேன், ஸ்கூல் பேர் வச்சுருக்கேன், என் பேர் வச்சுருக்கேன் சரிங்களா, இமேஜ் வச்சுருக்கேன், இமேஜ் வச்சுருக்கேன்,
இதாக இருக்கு பாருங்கள், ஸ்கூல் பேர், பேர், இமேஜ் இதெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் டெக்ஸ்ட்டு, இமேஜ் எந்த இமேஜ் வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம் நீங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, இதுதான் இந்த டிஸ்பிளே கேப்சர். பார்க்க வந்து குழப்பமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸு, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை வந்து இப்படி செட் பண்ணி ஒன்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா, அப்புறம் பாருங்க இது வந்து இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் வந்து அவைலபிள். இந்த பாருங்கள், ஆடியோவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆடியோ இன்புட்டை ரெக்கார்ட் பண்ணலாம், ஆடியோ அவுட்புட்டு மானிட் இதுலேருந்து வெளியே சிபியூலேருந்து வெளியில் வர ஆடியோ அவுட்புட் ரெக்கார்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ப்ரௌசரை இங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி காட்டலாம். கலர் சோர்ஸ் பேக்ரவுண்டு கலர் மாற்றிக்கலாம். டிஸ்பிளே கேப்சர் கட்டாயம் இருக்கணும், அப்போ தான் மற்ற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணும். டோட்டல் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, கேம் கேப்சர், ஏதாவது கேம் விளையாடி அதை கேப்சர் பண்ணலாம். இமேஜ் ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்லைட் ஷோ பிபிடி ஓடுதுன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணலாம். மீடியா சோர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஆடியோ ஓடிட்டுருக்கு, வீடியோ ஓடிட்டுருக்குன்னா அதை காணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் அட் அ டைம் பண்ண முடியும். இது ஏதாவது சீன் அப்படியே கேப்சர் பண்ணி கொண்டு வந்துடும். அப்புறம் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் இது டெக்ஸ்ட்டு வைக்கலாம். விஎல்இ வீடியோ சோர்ஸ்னால் பல வீடியோக்குள்ளே மல்டி வீடியோக்குள்ளே ப்ளே பண்ண வைக்கலாம். வீடியோ கேப்சர் டிவைஸ்னால் இன்னொரு இதுலேருந்து இன்புட் கொடுத்து, வீடியோ வெளியிலேருந்து வீடியோ இன்புட் கொடுத்து அதை கொண்டுடலாம். அப்புறம் விண்டோ கேப்சர், விண்டோ கேப்சர்னால் ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ சரிங்களா, டோட்டல் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடும். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மஸ்ட் அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர், இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் இமேஜ் வைக்கணும் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் வைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ அடிப்படையை தான் நான் இங்கே வச்சுருக்கேன், டிஸ்பிளே கேப்சர், இமேஜ், மூணு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த சவுண்டு நான் டெஸ்க்டாப் ஆடியோ அவுட்புட்டை வந்து க்ளோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். மைக்கு நம்ம பேசிகிட்ருக்கேன் இல்லையா, மைக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. இது வரங்க இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. போயிட்டு இதை ஸ்டாப் ரெக்கார்டிங் ஆடி, நான் வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இதில் தான் ஓடிட்டுருக்கு, அதனால் இதை ஸ்டார்ட் ரெக்கார்டிங்ன்றது. இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டேன்னா இது நின்றுடும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஓபிஎஸ்ஸோடைய இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹை ஹெச்டி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை லோ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு என்ன வேணாலும் இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள் செட்டிங்ஸில் போய் அவுட்புட்டில் போய் எவ்வளோ குவாலிட்டி வேணும், என்ன பிட் ரேட் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் ஆடியோ குவாலிட்டி என்னன்னு மாற்றிக்கலாம், மோனோ வைக்கலாம் இல்லை ஸ்டீரியோ வைக்கலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால சில விஷயங்களை இங்கே மாற்ற முடியாது, ரெக்கார்டிங் போயிட்டுருக்கிறதுனால, அதனால தான் இது டல்லாக காட்டுது. ஸோ எல்லா இது இந்த ஷார்ட்கட் கீஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரீமிங், ஸ்ட்ரீமிங்னா யூடியூப்லலாம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களா லைன், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு லைவாக அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங்கும் இதில் பண்ணிக்கலாம் சரிங்களா. நமக்கு ஸ்ட்ரீமிங் வேணாம், நமக்கு ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை மாற்றி ஷேர் பண்ணவே போதும். ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். இது ஆரம்பம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஒன்று ரெண்டு வீடியோ பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் லைவ்லினஸ்ஸை வந்து கொடுக்கும். இப்போ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய ஒரு நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை குறைச்சிட்டு இப்போது வந்து பசங்களுடைய புக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்பேன், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இப்போ இந்த ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதாக சாப்டர், எந்த சாப்டர் நடத்த போகிறீங்களோ அங்கே இந்த சாப்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணலாம் சரிங்களா. கோத்ரூ பண்ணி அப்படி காட்டலாம். இல்லை நான் இங்கே ஸ்க்ரீனில் போட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த சம்மனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சம்மை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு, ஸ்க்ரீன்ஷாட்னால் இந்த பிக்சராக எடுத்துகிட்டு இதிலையே நீங்கள் வரைஞ்சிப்பா, அதை வந்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணி வரைஞ்சியும் காட்டலாம். இது கூட நான் பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் விண்டோஸில் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கிற டூல் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அமுக்கி எஸ்என்ஐ அமுக்கினா ஸ்னைப்பிங் டூல். இந்த ஸ்னைப்பிங் டூல் தான் டூல் இதாக எடுக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டாக. இதில் போய் நியூ கொடுத்து பாருங்க, பின்னாடி உள்ளதை அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே இது இமேஜாக கொடுத்துரும். இதை போய் சேவ் பண்ணிக்கணும், டெஸ்க்டாப்பில் போய் சேவ் பண்ணிக்கணும். ஓகேன்னு கேட்குது. சேவ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, டெஸ்க்டாப்பில் போய் கேப்சர் அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். இப்போ அந்த இது வந்து இமேஜாக சேவ் ஆகிடுச்சு. நான் வந்து இதில் வந்து இந்த சம்மை வந்து போட்டு போர்டில் எழுதுகிற மாதிரி போட்டு வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. ஓ பெயிண்ட்லேயோ பெயிண்ட் 3D-லேயோ ஓப்பன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இப்போது பென்சில் டூல் எடுத்துக்கலாம். இந்த இந்த மவுஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். கலரை மாற்றிக்கலாம், சைஸை பெருசு பண்ணிக்கலாம், இல்லை சின்னது பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதை இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, -40 அண்ட் 30 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, -40 தான் பெருசு, அதை நெகட்டிவ் சைன் வந்து பெரிய நம்பருக்கு இருக்குது,
ஸ்மால் நம்பருக்கு வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது, ரெண்டு சைன் இருக்கிறதுனால இதோட வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். 40 மைனஸ் 30 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 0 1. அப்போ எந்த சைன் போடணும் அப்படின்னா, பெரிய நெகட்டிவ் சைன் வந்து பெரிய நம்பரில் தான் இருக்குது, அதனால் பெரிய சைன் போடணும். அப்போ இந்த 40 மைனஸ் 30, -40 + 30 = -10 அப்படின்னு இப்படி கொஞ்சம் லைவ்லியாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சரிங்களா, இல்லை நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே கூட வரையக்கூடிய சில டூல்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் உள்ள இந்த பாட்டத்தில் இருக்க பாருங்கள், விண்டோஸில் உள்ள ஒரு சில டூல்ஸ் இதோ இருக்க பாருங்கள், விண்டோஸில் உள்ள ஸ்க்ரீன் ஸ்கெட்சின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அதில் போய் நீங்கள் எப்படி எழுதலாம் இதை பாருங்கள். -40 அப்புறம் கண்ட்ரோல் பட்டன் அமுக்குனிங்கன்னா வந்து இதாகிடும், கேன்சல் ஆகிடும் சரியா. இதை போய் கொடுத்து எக்ஸிட் கொடுத்துக்கலாம் சரி, இல்லை ரீசெட்டு சரிங்களா, இல்லை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இதை கொடுத்த ஸ்க்ரீன் ஸ்கெட்ச் இங்கே வந்துடும் சரிங்களா. இங்கே வந்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி டல் ஆகும். இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா இந்த சம் -40 30 அப்படின்னு கொடுப்பீங்க, என்ன ஆகும்? 10 அப்படின்னு. நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் போயிட்டு இதை ரைட் சைட் கொடுத்து ரீசெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ளது போயிடும். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், இது ஒரு வகையான டெக்னிக். இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு அதை இதில் பெயிண்ட்லேயோ பெயிண்ட் 3D-லையோ இல்லை வாட் எவர் த இமேஜ் டூல் யூஆர் கெட்டிங் இன் யுவர் ஹேவிங் இன் யுவர் பிசி, அதை எடுத்து இந்த பென்சில் டூல், பென் டூல், ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த பேனா டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணலாம், கலரை மாற்றி பண்ணிக்கலாம், ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு கலரில் யூஸ் பண்ணலாம், இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டூல். ஸோ பேசிக்காக நமக்கு அடிப்படையாக தேவைப்படுறது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சாஃப்ட்வேர் இல்லை பேக்கேஜ், அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஆர் அப்படியே இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அவைலபிள், இன்றைக்கி தமிழ்நாடு புக்ஸ் வெப்சைட்டில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் அவைலபிள், இதை எடுத்து அப்படியே நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கோத்ரூ பண்ணலாம். அதில் ஸ்க்ரீன் ஸ்கெட்ச் வச்சு எழுதவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து அவைலபிள். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போட ரெடியாக இருக்கேன், பண்ணலாம். இப்போதைக்கு உள்ளது இதுதான். இதை வந்து நான் ரீகேப் கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பேக்கேஜஸ் வந்து பிளென்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட். நான் ஒரு 5 டூல் தான் சொன்னேன், நான் யூஸ் பண்ணி பார்த்தது மட்டும் சொன்னேன். ஏன்னா நிறைய டூல்ஸ் கமர்ஷியலாகவும் அவைலபிள், ஃப்ரீயாகவும் அவைலபிள். நான் சொன்னது எல்லாமே ஃப்ரீ. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஷேர்எக்ஸ், இந்த ஷேடோ பிளே இருக்கு இல்லையா, இந்த டைனி டேக்கு, அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இதெல்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ தான் நான் யூஸ் பண்ணி காமிச்சேன். இதான் ஓபிஎஸ் ஸ்டுடியோவோட, இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இது. சரி, அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், எந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் பிரச்சனையும் வராது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி யூடியூப்பில் கூட நீங்கள் போடலாம். நான் போட்டிருக்கிறது எல்லாமே யூடியூப்பில், எழிலன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் போடுற எல்லாமே வந்து இதுதான், இந்த இதில் ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் பண்ணுறது தான் சரிங்களா. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் வித் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலியை ரொம்ப லோட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு லைவ்லினஸையும் கொடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு ரொம்ப பே பண்ணி ரொம்ப அதிகமான ஃபெசிலிட்டி உள்ள லைவ் கிளாஸ் ரூம் ஆகிய டீம், ஜூம், கூகுள் கிளாஸ் ரூம் இதெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லை என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வசதிக்கு ஏற்ப பிள்ளை, இப்போ பெற்றோர்கள் செல்லை எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவாங்க, கூலி வேலை செய்வாங்க, வேலைக்கு போயே ஆகணும். அப்புறம் ஈவினிங் வரும்போது கூட இந்த நம்ம போடுற ஆடியோ வீடியோவை, வீடியோ டூல்ஸை வந்து அவங்க பார்த்து படித்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதில் இருக்குது. பட் இந்த லைவ் கிளாஸ் ரூம்ஸில் அது இல்லை சரிங்களா. அதில் தனியாக உட்காந்து லைவ் கிளாஸில் உட்காந்து ரெக்கார்டும் பண்ணணும் அப்படி பார்க்கணுன்னா, இதில் அப்படி இல்லை, ஒரே விஷயத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவங்கள ரொம்பவும் நம்ம லோட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். இதில் எதுவும் தவறு குற்றம் குறை இருந்ததுன்னா கைண்ட்லி வந்து இந்த பின் பாயிண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட பெட்டரான ஐடியாஸ் இருந்ததுன்னா கைண்ட்லி ஷேர் வித் மீ.
ஸோ தட் இதை வேணால் நம்ம எல்லா டீச்சர்ஸ்க்கும் டீச்சர் கம்யூனிட்டிக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இதை ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ஸ்டெப்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் வந்ததுன்னா கைண்ட்லி ரைஸ் யர் கொஸ்டின்ஸ் யர். ஓகே, தேங்க்யூ.